ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப சுவையான பேக்கரி ஸ்டைல் பால்கோவா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பால் பவுடர்லாம் பயன்படுத்த போகிறது கிடையாது, இயற்கையாகவே நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே நம்மளுடைய சுவையான பால்கோவா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இதனுடைய சுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரமோ இல்லைனா நான்ஸ்டிக் கடாயோ ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் 1 லிட்டர் போல் நான் பால் சேர்க்குறேன். பால் வந்து நான் இன்றைக்கி இந்த க்ரீன் கலர் பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். உங்ககிட்ட பசும்பால் திக்காக இருந்துச்சுன்னா பசும்பால் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா வந்து அந்த ஃபுல் க்ரீம் ஆரஞ்சு கலர் பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் நிறையவே பால்கோவா கிடைக்கும். எனக்கு சரியாக 1 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் போல் பால்கோவா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தீ வந்து மிதமான தீயில் வைங்க, ஏன்னா வந்து பால் சட்டுன்னு வந்து அடி பிடிச்சிரும். ஒரு தடவை அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பால்கோவா சரியாக ரெடியாகி வர்றதுக்கு ஒரு 30 நிமிடம் போல் எடுத்துக்கும். இப்போ பால் வந்து பொங்கி வரட்டும். இப்போ நான் இது மேலே ஒரே ஒரு மரக்கரண்டி ஒன்று வச்சிடுறேன். எதுக்காக அப்படின்னா, மரக்கரண்டியை இந்த மாதிரி மேலே வச்சிட்டோம் அப்படின்னா பால் வந்து பொங்கி வந்தாலும் கீழே வந்து ஊற்றாது. அதாவது பாத்திரத்தை விட்டு பால் கீழே பொங்கி வராது, உள்ளுக்குள்ளே பாத்திரத்துக்குள்ளே நல்லா கொதிச்சு வரும். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது, ஆனால் பாத்திரத்தை விட்டு வெளியிலே வரல பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து சிம்மிலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி அடிக்கடி மாற்றி மாற்றி வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் ஏடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரங்களில் படிய ஆரம்பிக்கும். அந்த பால் ஏடுகளை எடுத்து நடுவில் வந்து கண்டிப்பாக விடணும். அந்த மாதிரி விடும்போது தான் அந்த பால்கோவா நிறைய கிடைக்கும், உங்களுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். இல்லைனா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த ஏடைகள் வந்து ஓரங்களில் ஒட்டி காய ஆரம்பிச்சிரும், உங்களுக்கு பால்கோவா வந்து கம்மியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் சுற்றி சுற்றி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். என் நிறைய ஏடைகள் வந்துட்டு இருக்கு, ஒன்று ஒன்றா நான் எடுத்து உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு சரியாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துலேயே பால் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி சுண்டி வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நான் ஒரு 50 கிராம் போல் வெள்ளச்சக்கரை பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு வெள்ளச்சக்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல சுவையாக இருக்கும், என்ன கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும், அவ்வளோதான். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி ஆப்ஷனல் தான், இதில் நீங்கள் பாலும் சர்க்கரை மட்டும்தான் முக்கியமான பொருள். சர்க்கரை சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுலேருந்து நீர் விடுற மாதிரி இருக்கும். சரியாக ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் போல் நீங்கள் நெய் சேர்த்துட்டிங்கன்னா பால் உடனே நல்லா சுண்டி இந்த மாதிரி பிறண்டு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் 1 டீஸ்பூன் போல் எப்பயுமே பால்கோவா செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெய் சேர்த்துருவேன். சட்டுன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டி பால்கோவா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய சுவையான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 2 முறையில் பரிமாறலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி ஏதாவது தூவி விட்டு குழந்தைகிட்ட ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டோன்னா சட்டுன்னு காலி பண்ணிவிட்டு வெறும் பவுல் கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும், ஹெல்தியும் கூட. இல்லைனா பேக்கரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்பில் வந்து இந்த பால்கோவா வந்து கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பால் ஷேப்பில், அதாவது ஒரு வட்ட வடிவில் செய்யலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டைகளை எடுத்து நல்லா உருட்டிக்குங்க. உருட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன பள்ளம் போட்டுட்டு ஒரே ஒரு பாதாம் பருப்பு இல்லைனா முந்திரி பருப்பு அதை பாதி மட்டும் உடச்சி விட்டுட்டு மேலே வச்சிட்டிங்கன்னா அப்படியே சர்வ் பண்ணலாம். அதை மாதிரி நீங்கள் கடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பாதாம் பயிரும் வாயில் மாட்டும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நடுவில் மொறுமொறணும், கொஞ்சம் வந்து அந்த சாஃப்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலாக இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.